வணக்கம் குரு என்னும் சூப்பர் ஸ்டார் ஆமாங்க குரு பகவான் தாங்க ஒரிஜினல் நைன் பிளானட்ஸ்லேயே ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் நம் நம்மளுக்கு ஜனங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பர் ஒன் அதி சுபர்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவானோடைய பார்வையில் தான் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்குது இந்த வீடியோவில் குரு பகவான் வந்து என்னென்ன கொடுப்பார் அவர் எப்படி கொடுப்பார்ன்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ பாருங்கள் அவரோட மகத்துவம் என்னன்னு புரியும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அரை பாபர் அரை சுபர் அந்த சூரிய பகவான் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா முழு சுபத்தன்மை உள்ள ஒளியை வந்து பிரதிபலிப்பார் நட்சத்திரங்கள் மேலையும் கிரகங்களின் மற்ற கிரகங்களின் மேலேயும் பாவங்களின் மேலேயும் வந்து செலுத்துவாருங்க அப்படி செலுத்தும் போது நல்ல விஷயங்கள் வந்து அவர் அவருக்கு குரு பகவானுக்கு வந்து மூணு பார்வைகள் இருக்கு அது இப்போ டிஸ்பிளே ஆகும் அவர் எப்படி பார்ப்பாருன்ற அந்த விஷயம் இப்போ டிஸ்பிளே ஆகும் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்போதாம் பார்வையாக மூன்று பார்வையை பார்ப்பாருங்க அஞ்சாம் வீட்டை தான் நின்ற ஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஒம்போதாம் வீட்டை பார்ப்பார் அதாவது அட்ட டைமில் சர ராசியும் பார்ப்பார் ஸ்திர ராசியும் பார்ப்பார் உபயராசியும் பார்ப்பார் அவரோட மிகப்பெரிய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அவரோட பார்வை வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாறிங்க ஒரு கவசம் மாறி மூணு பாவங்களுடைய நன்மைகளை மட்டுமே அந்த பாவங்கள் அந்த மனிதனுக்கு தருமே தவிர தீமையை மிகவும் வெகுவாக குறைத்து தான் தரும் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாரா புரொட்டெக்ஷன் குரு ஒரு எட்டாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் குரு எட்டாம் வீட்டை பார்த்துட்டாரா ஆயில் வந்துருச்சுன்னு அர்த்தம் தாராளமாக சொல்லலாம் தீர்க்க ஆயுள்ன்னு சொல்லலாம் எல்லா செகண்டு தான் குரு பகவான் ஒரு ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஒன்போதாம் பார்வையாக ஒரு பாவத்தையோ ஒரு ஸ்தானத்தையோ ஒரு கிரகத்தையோ பார்த்துட்டாரா ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டார் குரு பகவான் மக்களுடைய ஜாதகத்துல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து தாங்க இருப்பார் ரேராக சில நிலைகள்ல அதையும் நான் சொல்றேன் சில நிலைகளில் தான் அவர் கெட்டிருப்பார் ஒரு ஐந்து சதவீத மக்களோட தான் வந்து கெட்டிருப்பார் அந்த சமயத்துல அவரோட அவருடைய நற்பலன்களை கொடுக்க முடியாத நிலைமையில அவர் வந்து இருப்பாரே தவிர மிச்ச தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்களுக்கு வந்து குரு பகவான் நற்பலன்களை தந்து விடுவார் மகத்தான நற்பலன்களை தந்து விடுவார் எப்படி தருவார்னா குரு பகவான் இப்போ வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அவர் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்த்துருவார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்துருவார் ஒம்போதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்த்துருவாருங்க அந்த ராசியை மட்டும் பார்க்கல அந்த பாவத்தையும் பார்த்து பார்த்துருவார் அந்த அந்த வீட்டுக்குள்ள கிரகங்கள் ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன் அந்த கிரகத்தையும் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவார் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே வேணா இருக்கட்டும் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒம்போதாம் வீடை பார்த்துருவார் அப்படி அவர் பார்க்குற வீட்டில் ஏதாச்சும் கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த கிரகங்கள் பெரும்பாலும் தான் செய்யும் வாழ்க்கை முழுவதும் செய்யும் தன் தசைகளையும் செய்யும் அனைத்து புக்திகளையும் செய்யுங்க அதாவது அந்த பாவத்தையும் காப்பாற்றிடும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது இரண்டாம் பாவம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணம் எங்கே இருந்தாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பம் நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் ஏழாம் வீட்டை பார்த்துட்டாருன்னு அருணுவைங்களேன் குரு பகவான் திருமணம் நல்ல பாட்னர் கிடைப்பாங்க நல்ல கணவன் மனைவி கிடைப்பாங்க நல்ல அவங்களால கணவன் கணவன் மனைவியால் பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா ஏழாம் அதிபதியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நல்ல அமைப்பு தான் சனி பகவானை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிலை கொடுத்துருவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானால் இந்த இவர் மூணு பார்வை தான் பார்ப்பாரு ஆனால் அந்த மூணு பார்வைக்குள்ளே பெரும்பாலும் நன்மைகளே அடங்கி உள்ளதுங்க இப்போ இந்த வீடியோவில் குரு பகவான் என்னென்ன தருவார் அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னேன்ல அப்போ அந்த சூப்பர் ஸ்டார்னால் சூப்பர் ஸ்டார் லெவலில் தானே கொடுக்கணும் அதை இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் குரு பகவான் என்னெல்லாம் கொடுப்பாரு அடுத்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் குரு பகவான் கிரகங்கள் கிரகங்களை பார்க்கும்போது என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் குரு பகவான் தாங்க பணம் கொடுப்பார் வேற எந்த கிரகமும் பணத்தை வழங்காது குரு பகவான் தான் பணத்தை கொடுப்பார் பணம் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையானது படிக்கணும்னாலும் பணம் வேணும் மெடிக்கல் செலவுக்குனாலும் பணம் வேணுங்க ஒருத்தருக்கு குரு பகவான் ரொம்ப கெட்டிருக்காரா ரொம்ப தர முடியாத நிலமையில் இருக்காரா அவருக்கு பணமே கிடைக்காது வாழ் வாழ்க்கை முழுவதும் அந்த பணத்துக்காக போராட்டமாகவே இருப்பாங்க பாத்தீங்களா சில பேர் பணம் கையில் வரவே வராது வந்த உடனே அடுத்த செகண்டு செலவையிடம் பார்த்தீங்களா குரு பகவான் ரொம்ப வீக்காக இருப்பார் ஜாதகத்துல வலு இழந்து இருப்பார் ஓகேங்களா ஒரு மனிதனுக்கு பணம்னாலே குரு தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது புகழ் புகழ்ன்றது ரொம்ப பெருசுங்க அந்த புகழ் வந்து சில மனிதர்களுக்கு தான் கிடைக்கும் நூற்றுல ஒரு 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 பர்சன்டேஜ் மனிதர்களுக்கு தான் அந்த புகழ்ன்றது கிடைக்கும் அந்த புகழை கொடுக்க வல்லவர் குரு பகவான் அடுத்தது தங்கம் ஆபரணம் அந்த தங்கத்தையும் தங்கம் ஒருத்தர்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா குரு பகவான் வலுத்துருப்பாங்க ஒருத்தங்க நிறைய நகை வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்க உடம்பே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருப்பாங்க அவங்க உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் ஆபரணம் குரு பகவான் தான் கொடுப்பார் அடுத்தது குழந்தைகள் குழந்தை ஒருத்தருக்கு குரு பகவான் நல்லா இருந்தாதாங்க குழந்தை ஓகேங்களா குழந்தைன்னா அந்த குழந்தை பிறப்போட முடிஞ்சிடல அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக வேலைக்கு போய் நல்லபடியாக திருமணம் எந்த லைஃப்பில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒரு நல்ல கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கடைசியில் இந்த தாய் தந்தையர் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னா குரு பகவான் வலுத்திருந்தால் தான் அது நடக்கும் சில பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஆயிட்டு கவர்மெண்ட்டே வீட்டுக்கு வண்டி அமிச்சு போலீஸ் செக்யூரிட்டியோடு போவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை வந்து இந்த தாய் தந்தையர் பார்த்து வந்து ரசிப்பாங்க பா நம்ம பையன் வந்து கவர்மெண்டில் பெரிய பொசிஷனில் இருக்கான் போலீஸே வந்து அவனை கூட்டிகிட்டு போகுது என்ன ராஜ மரியாதையோட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த தாய் தந்தையருக்கு குரு மகத்தான வலிமையில் இருப்பார் ஸோ குரு பகவான் நல்லா இருந்தால் தான் நல்ல குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல மேன்மை நல்ல திருமண வாழ்க்கை எல்லாமே அமையும் ஸோ குழந்தைன்னா குழந்தை பிறப்பு மட்டும் இல்லை அந்த குழந்தை கடைசி காலத்தில் இந்த பெற்றோரை பார்த்துக்கிறாரா சப்போஸ் குரு பகவான் நல்லா இல்லையா கடைசி காலத்தில் இந்த குழந்தைகள் கை விட்டுருவாங்க பார்த்தீங்களா சில பேர் அந்த பெற்றோர்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்க மாட்டாருங்க ஓகேங்களா ஸோ அதுதான் சொன்னேன் ரொம்ப முக்கியமான பிளானெட்டு குரு தர விஷயத்தை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ அவர் வெச்சிட்டு இருக்கிற காரகத்துவங்கள் இது இதுக்கு பேர் தான் காரகத்துவங்கள் இந்த பணம் புகழ் ஆபரணம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர்லாம் வந்து காரகத்துவங்கள் ஓகேங்களா அடுத்தது குரு பகவான் தரக்கூடிய இன்னொரு விஷயம் ஆசான் நல்ல குரு ஒரு நல்ல குரு கிடைச்சாதான் ஒருத்தன் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் பெரிய சயின்டிஸ்ட் பெரிய ஞானிகள் உருவாவதற்கு ஒரு நல்ல குரு தான் அஸ்திவாரம் போடுவார் ஓகேங்களா ஞானம் இந்த குருவே ஜோதிடம் ஞானம் இதெல்லாம் வந்து கொடுப்பார் சப்போஸ் குரு பகவான் இன்னொரு காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் ஏழரை சனிலையோ அஷ்டமத்து சனிலையோ ஏதோ வம்பு வழக்குன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரு பகவான் வலுத்தவனுக்கே நீதி கிடைக்கும் ஒரு ஒரு கேஸு ஒரு ஒரு கோட்டுன்னு போயிட்டிங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கா நீதி உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆக்சுவலி இதில் என்ன ஒரு பேட் விஷயம்னா இவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் குருபகவான் பகவான் வலுத்து இருந்தால் இவங்களுக்கு தான் நீதி கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது நல்ல விதமான ஆரோக்கியமான மகிழ்ச்சி அதாவது இன்னொருத்தவங்களை துன்பப்படுத்தாத மகிழ்ச்சி குரு பகவான் மூலியமாக கிடைக்கும் அடுத்தது வாக்கு வன்மை இந்த குரு பகவான் வலுத்தவங்க எல்லாம் வந்து லெக்சராக இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க எல் சொல்லி கொடுக்குற நிலமையில் இருப்பாங்க வாக்குவன்மை மிக மகத்துவமாக இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் மற்றவக மற்றவர்கள் மனதை மனதில் உள்ளதை எண்ணங்களை அறிதல் அதாவது தாய் தந்தையர் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி நடந்துக்கிற குழந்த கணவன் மனைவி நம்ம கணவன் என்ன நினைப்பாரோன்னு சொல்லிட்டு நடந்து நல்லபடியாக நடந்துக்கிற மனைவி அதே மாதிரி இந்த மாதிரி மற்றவர்களை அறிவது மற்றவர்களுடைய உள்ளத்தை அறிந்து செயல்படுவது வந்து ஒரு குருவினுடைய காரகத்துவங்க ஸோ பாருங்கள் இந்த பணம் புகழ் குழந்தைகள் குழந்தை நல்லா இல்லைனாலே அந்த மனித அந்த தாய் தந்தையரோட வாழ்க்கை கஷ்டமாயிடும்ல ஸோ அந்த குழந்தைகள் நல்ல குரு செல்வம் ஒரு ஞானம் நீதி நல்ல விதமான மகிழ்ச்சி யாரையும் துன்பப்படுத்தாத மகிழ்ச்சி இதை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குருபகவான் கொடுப்பார் இந்த குருபகவான் பகவான் நல்லா இருந்துட்டாலே இதெல்லாம் கொடுத்துருவாருங்க ஓகேங்களா அடுத்தது இவர் ஐந்து மூன்று பார்வையால் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒம்போதாம் வீட்டையும் வந்து பார்ப்பார் அந்த மூன்று பார்வையால் அந்த மூன்று பார்வையால் அந்த பாவத்தையும் பார்த்து விடுவார் அந்த வீட்டின் உள் இருக்கின்ற நட்சத்திரங்களையும் பார்த்து விடுவார் ஆதிபத்தியத்தையும் மேம்படுத்தி விடுவார் காரகத்துவத்தையும் மேம்படுத்தி விடுவாருங்க அதாவது அதுக்குள்ள இருக்கிற அந்த மூன்று வீட்டை பாப்பார் பார்த்தீங்களா அந்த மூன்று வீட்டு உள்ள இருக்கிற நட்சத்திரத்தை வலிமைப்படுத்திடுவார் அந்த மூன்று வீடுகள் உங்களுக்கு என்ன நம்பர் அதாவது அதுதான் ஆதிபத்தியம் உங்களுக்கு ரெண்டாம் வீடு வருதா எட்டாம் வீடு வருதா பத்தாம் வீடு வருதா அதுதான் வந்து ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியத்தையும் பார்த்து விடுவார் ஓகேங்களா அந்த கார அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தையும் தந்து விடுவார் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் நான் தனியா வீடு போட்டு இது வீடியோ போட்டிருக்கேங்க பா பாவம் முதல் பன்னெண்டாம் பாவம் வரை அப்புறம் நைன் பிளானட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன் காரகத்துவம்னா என்ன ஆதிபத்தியம்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த காரகத்துவத்தையும் தந்து விடுவார் ஆதிபத்தியத்தையும் தந்து விடுவார் அந்த வீட்டின் உள் இருக்கின்ற நட்சத்திரங்களையும் வலிமைப்படுத்தி விடுவார் அந்த வீட்டின் உள் இருக்கின்ற கிரகங்களையும் வலிமைப்படுத்தி விடுவாருங்க இத்தனை நல்ல விஷயங்கள் பண்ணிவிடுவாருங்க நம்பர் ஒன் சுபர் அதி சுபர் நம்மளுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே இருக்குங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க அடுத்த வீடியோல குரு பகவானுடைய இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் குரு பகவான் கிரகங்களை எந்தெந்த கிரகங்களை பார்க்கும் போது என்ன பலனை செய்வாருன்றதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்